அனைவருக்கும் வணக்கம். எஸ் தங்கவேல் கோட்டன் ஜோதிடரின் ஜோதிட பதிவு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. ஓம் ஸ்ரீ ஆதித்யாச சோமேஸ்வர மங்களாயச புதாயச குருசுக்கிரசி சனிப்பச்ச ராகவே கேதுவே நமோ நமக. அதாவது இன்றைய தலைப்பு, ராகு பகவான் தொடர்பு கொள்ளும் ஸ்தானங்களும் அவர் தரும் பலன்களும் என்பதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், சொல்கிறேன். ராகு பகவானால் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தரும் கிரகமாகும். அதே மாதிரி வந்து ரெண்டாவது, அரசாங்க தொடர்புடைய உத்தியோகத்தையும் தரும். ராகு பகவான் 10ஆம் வீடு அல்லது 10ஆம் அதிபுடன் தொடர்பு கொள்ளுமானால் இந்த தொடர்பு வரும். அரசாங்க யோகம் அமைந்து ராகு பகவானுக்கு லக்னத்திற்கு 10இல் அமைந்திருந்தாலும், 10ஆம் அதிக்கு தொடர்பு இருந்தாலும் அரசியலில் ஈடுபாடும் கொள்ளும் யோகத்தை தரும். மற்ற யோகங்களும் அமைந்திருந்தால் அரசியல் தலைவராகவும் அரசாளும் தகுதியையும் தரும். பிரயாணம் செய்யும் தொழில், மருந்து விற்பனையாளர்கள், பல பொருட்கள் விற்பனை செய்யும் பிரதிநிதி, இவர்களுக்கு இவர் மிக மிக முக்கியமானவர். வார சந்தைகளில் கமிஷன் பெறும் தொழில்கள் மற்றும் அனைத்து கமிஷன் ஏஜெண்டாக பணிபுரியும் நிலையை தரும். மலைவாழ் மக்களை குறிப்பவர். அங்கு விளையும் விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்கிற அளவுக்கு பண்ணி கொடுப்பார். வாகன ஓட்டிகள், இன்ஜின் டிரைவர்கள் இவர்களின் பிரதிநிதி. உயிர்குல பெண்கள் அல்லது பெண் நண்பர்கள் மூலம் செல்வம் தரும் அமைப்பை தருவர். ஆசை நாயகி அல்லது ஆசை நாயகியாக உள்ள அமைப்பையும் ராகு பகவான் தருவர். ரயில்வே போர்ட்டர், லாரிகளில் ஏற்றி இருக்கும் தொழிலாளிகள், பஸ் நிலையங்களில் கூலி வேலை செய்வோர், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுபவர், கார் பஸ் ஓட்டுநர்கள் இவர்களை குறிப்பவர். டிராவல் ஏஜெண்ட், கூரியர் சர்வீஸ், பயணச்சீட்டு பெற்றுத் தருபவர் இவர்களையும் ராகு பகவான் குறிப்பவர் ஆவார். ராகு பகவான் எந்த பாவத்தோடு தொடர்பு கொண்டு பலன் பெற்றால் அந்த காரகத்திற்கு பாவத்திற்கேற்ப தொழில் முறையை அமைத்து தருவார் என்பது விதிமுறையாகும். உதாரணமாக, மூனிலுள்ள ராகு 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் சிறு பிரயாணத்தின் மூலம் தொழில் அமைத்து தருவர். 11ஆம் வீட்டில் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் 10ஆம் அதிபுடன் தொடர்பு கொண்டால் அறிவாற்றலை மற்ற மதத்தினர் மூலமாக லாபத்தை தொழில் மேனியை தருவர். அதே மாதிரி வந்து 12ஆம் வீட்டிலிருந்து ராகு பகவான் 10ஆம் அதிபுடன் தொடர்பு கொண்டால் கள்ளக்கடத்தல் தொழில் லாபமும், சிஐடியாக பணியாற்றும் நிலையும் துணிச்சலையும் தருவர். ராகு பகவான் 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு அல்லாது 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் அயல்நாடு செல்லும் யோகமும் அமைந்திருந்தால் அதன் தொடர்புடைய தசாபுத்தி காலங்களில் அயல்நாடு சென்று திரும்புவார்கள். அயல்நாடு செல்லும் யோகம் அமையவில்லை எனில் சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கோ அண்டை மாநிலத்துக்கோ சென்று அங்கு தங்கும் நிலையை ஏற்படுத்துவர். ராகு 12ஆம் இடத்திலேயோ 12ஆம் அதிபதிக்கோ தொடர்பு கொண்டால் விவசாயத்துறை லாபம் தரும். கள்ளச்சந்தையில் லாபம் பெறலாம். இரகசிய முறையில் தொழில் நடத்துவார். ராகு பகவான் கேது பகவான் 6, 8, 12 அதிபதிகளின் சாரத்தில் இருந்தாலும், பாதக ஸ்தானாதிபதிகளின் சாரத்தில் இருந்தால் தன் தசாபுத்திகளில் நல்ல பலனை எதிர்பார்க்க இயலாது. ராகு 12ஆம் இடத்துக்கு சம்பந்தம், 12ஆம் அதிபதி சாரம் பெறுவது பெற்றால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.